அமித் சாவுக்கோ மோடிக்கோ சங் பரிவாருக்கோ சவால் விடுவதற்காகலாம் அல்ல. நம்முன்னால் ஒரு சவால் இருக்கிறது. அந்த சவாலை எதிர்கொள்வது குறித்தான அம்சங்களை எனக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டம் அதை மட்டும் தனியாக பார்க்க வேண்டியதில்லை. அநேகமா சங் பரிவார் அதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இந்தியா குறித்து அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அதை எவ்வித ஒளிவு மறைவும் இன்றி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லியே வந்திருக்கிறார். ஒன்று, 1947 ஆகஸ்ட் 14 தேதி இந்திய சுதந்திர தினத்திற்கு முன்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஆர்கனைசரில் அதனுடைய அப்போதைய தலைவர் கோல்வால்கர் எழுதினார். ஒன்று, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை. அதற்கு ரெண்டு காரணம், பிரதான காரணத்தை சொல்லியிருக்கிறார். ஒன்று, கூட்டாட்சி தத்துவம் என்பதை நாங்கள் ஏற்கவில்லை. இரண்டாவதாக, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் என்பது மனு தர்மத்தினுடைய கூறுகள் இல்லாத அரசமைப்பு சட்டம், அது பாரதிய தன்மை இல்லாதது, எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று குறிப்பிட்டார். இரண்டாவதாக, இந்தியாவினுடைய மூவர்ண கொடியை தேசிய கொடியாக நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையில் மிக சரியாக சொல்வதானால், மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய ஆவணத்திலேயே இருக்கிறது. அதே போன்று இந்தியாவினுடைய தேசிய கீதமாக ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகணமனவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வந்தே மாதரம் பாடல் பங்கிம் சந்திரருடைய பாடலைத்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அம்சம், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை ஏற்க முடியாது, இது ஒரு இந்து ராஷ்டிரமாக இருக்க வேண்டும். இதை அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டும் எழுதிக்கொண்டும் பிரச்சாரம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் அமைப்புகள் சில நேரங்களில் முழுமையாக அவர்களை புரிந்து கொள்ளாமல் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். வாஜ்பாய் இருந்திருந்தார்னா இப்படி இருக்காது என்று பேசுகிற பல பேர் இருக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் வாஜ்பாய் இன்றைக்கு இருந்திருந்தால் நரேந்திர மோடியை விட அக்ரசிவாக ஆவேசமாக அவர் நடந்து கொண்டிருந்திருப்பார். வாஜ்பாய் இருந்த காலத்தில் இதே நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தால் வாஜ்பாயை விட ஒருவேளை இன்னும் பவ்யமாக இருந்திருக்க கூடும். என்ஆர்சி குறித்தான சட்டத்தை யார் கொண்டு வந்தா? வாஜ்பாய் தானே கொண்டு வந்தாரு. 2003 தானே அது வந்தது. எனவே இவர் நல்லவர் அவர் கெட்டவர், அவர்களுக்கு உரிய வாய்ப்பு கிடைக்கிற வரை அமைதியாக இருப்பார்கள், இருந்தோன்னு அதை செஞ்சுட்டு போயிடுவார். அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்பை மாற்றாமலேயே அரசமைப்பு சட்டத்தில் இந்த மூன்று கூறுகளும் இருக்கிற, அது கூட்டாட்சி தத்துவமாக இருக்கலாம், அல்லது மதச்சார்பற்ற தன்மையாக இருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய பன்முக தன்மையாக இருக்கலாம், இவற்றை எல்லாம் அதனுடைய சாரம் இருக்கிற ஒவ்வொரு அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அவர்கள் பிடுங்கிக் கொண்டே இருக்கிறார். இங்க வெறும் அரசியல் சட்டத்தினுடைய 370 பிரிவு காஷ்மீர் சம்பந்தப்பட்டது மட்டும்தானா? அது கிடையாது. இப்ப நம்மளே பல பேர் சாதாரணமாக எனக்கு தெரிந்து தமிழகத்தின் பிரதான கட்சிகளில் இருக்கிற பல பேர் பேசுகிறார். தனிப்பட்ட முறையில் மேடையில ரொம்ப பவர்ஃபுல்லா என்னையோட நல்லா பேசுவார். ஆனா தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது என்ன பேசுறாங்க? எதுக்குன்னு ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சிறப்பு சட்டம் என்று பேசுகிறார். அவர்களோடு உரையாட வேண்டியது இருக்கு. முழுக்க முழுக்க போய் சங் பரிவாரை பொறுத்தளவில் அவர்களுடைய உத்தியாக அல்ல, அவர்களுடைய கோட்பாடாகவே பொய்யை அவர்கள் வைத்திருக்கிறார், அதை கொள்கையாகவே வைத்திருக்கிறார். நான் இந்த அம்சங்களில் மட்டும் எனக்கு 25 கொடுத்திருக்கிறார்கள், அதற்குள் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொல்லிவிடுவதற்கு நான் முயற்சிக்கிறேன். காரணம், என்னை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் ஒரு சித்தரிப்பை கட்டமைப்பதற்காக முயற்சிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்கிற ஒரு விவாதம் இந்திய சமூகத்திற்குள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் அந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதும் உச்ச நீதிமன்றம் இடிப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்று சொன்ன பிறகு இந்தியாவில் இந்த இஸ்லாமியர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்கிற உரையாடல் சித்தரிப்பு நின்று போகக்கூடாது என்பதற்காகத்தான்
அவர்கள் இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டம் இல்லாமலேயே என்ஆர்சியை அவர்களால் அமல்படுத்த முடியும். அது அஸ்ஸாம்ல அதைத்தானே பண்ணாங்க. குடியுரிமை சட்டத்தால் எவ்வளவு பேர் பயன்பெறுவார்கள் என்று 2019 ஜனவரியில் இந்தியாவினுடைய உளவுத்துறை தலைவர் பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் முன்பாக சாட்சியம் அளிக்கிற போது என்ன சொன்னார் என்றால், 31,333 பேர் தான் பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் என்று அவர் சொல்லவில்லை. அதிகபட்சம் இருந்தால் 5,000 பேர் இருக்கக்கூடும். இதற்காக இத்தனை பெரிய ரகலை கிடையாது. இந்திய பொது புத்திக்குள் இஸ்லாமியர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்கிற உரையாடல் நடக்க வேண்டும். எல்லா விதமான சட்டம் சார்ந்த விஷயங்களும் இப்படி இந்த இஸ்லாமியர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்கிற முறையில் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அதனுடைய ஒரு பகுதி அது அதுலதான் அவங்க காஷ்மீர்ல அந்த பிரச்சனையை முன்வைத்தார். அரசியல் சட்டத்தினுடைய 370 பிரிவு மட்டும்தான் சிறப்பு பிரிவா. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கு. அது அதுக்கு பேர் என்னது? உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு 50% உள்ள இருக்கணும்னு. நம்முடைய அரசியல் சட்டத்தில் 69% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. பிறகு எப்படி 69% இடஒதுக்கீடு நீடிக்கிறது? இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களும் ஆக்சுவலாக நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய முதல் ஆர்டிகிள் 1வது ஆர்டிகிள் என்ன சொல்றதுன்னா, சாரி, இந்தியா, தட் இஸ் பாரத், சால்வியே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று அது சொல்லியிருக்கிறது. அவங்க வந்து தெற்கே குமரி, வடக்கே இமயம், இந்த பக்காது அப்படின்லாம் கோடுகளை போடவில்லை. ஏன் மாநிலங்களின் ஒன்றியம் என்று சொன்னார்கள்? இந்தியா பிரிட்டிஷ்கார வர்றதுக்கு முன்னால ஒரே நாடாக இந்தியா என்கிற ஒரு பெரிய நாடாக ஒரு காலத்திலும் சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், மகதர், மௌரியர் பல பேர் ஆண்டார்கள். புத்த பேரரசு, முகலாய பேரரசு, கலிங்க பேரரசு. ஆனா எந்த காலத்திலும் இந்தியா என்கிற ஒரு பெரிய நாடு இல்லை. அப்ப என்னன்னா, இவை எல்லாம் ஒவ்வொரு மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று 1920 காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றினார். காரணம், வெவ்வேறு மாநிலங்களும் வெவ்வேறு விதமான வளர்ச்சி போக்குகளில் இருக்கின்றன. மாநிலங்கள் என்று சொல்கிற போது மொழிவாரி மாநிலங்கள், மொழிவாரி மாநிலங்கள் என்றால் தேசிய இனங்களை கொண்டது. தேசிய இனங்கள் என்று சொல்கிற போது ஒவ்வொன்றும் ஒரு விதமான வளர்ச்சி கட்டத்தில் இருக்கிறது. இந்த வளர்ச்சி கட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போராட்டம் நடந்தது. வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா, அவர்கள் 1.5 கோடி, அன்றைக்கு 1.5 கோடி மலையாளிகளுக்குமான ஒரு தேசம், ஐக்கிய கேரளம் என்கிற கோரிக்கையை வைத்தார்கள். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா விசாலாத்ரா என்கிற கோரிக்கையை வைத்தார்கள். அங்கே சம்யுக்த மகாராஷ்டிரா என்கிற கோரிக்கையை வைத்தார்கள். குஜராத்தில் இருந்தது, பெங்காலில் இருந்தது. இதன் காரணமாகத்தான் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. எனவே தான் மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் ஆர்டிகள் சொல்லுகிறது. அப்படி வரும்போது மாநிலங்களுக்கு சிறப்பு சலுகைகளை இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. அது வெறும் 370 மட்டுமல்ல, 371 வரை இருக்கிற 10 ஆர்டிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு கொடுக்கிற சிறப்பு சலுகைகள் பற்றியது. நான் அனைத்தையும் இங்கே சொல்ல முடியும் என்று கருதவில்லை. 2 உதாரணத்துக்கு மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 1, வடகிழக்கு மாநிலம் நாகாலாந்து சம்பந்தப்பட்டது. நாகாலாந்தினுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் வழிபாட்டு முறைகளையும் பாதிக்கிற எந்த ஒரு சட்டத்தையும் இந்திய நாடாளுமன்றம் இயற்றினால், அந்த சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளால் மட்டும்தான் அது அங்கே அமலாகுமே தவிர, இல்லை என்றால் அமலாகாது. இதுவும் அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. எனவே 370 மட்டும்தான் இல்லை, அதை விடுங்க. குஜராத் மோடியும் அமித்ஷாவும் வந்திருக்கிற குஜராத் இருக்க, இந்த குஜராத்ல என்ன பிரச்சனை? குஜராத் மாநிலத்தில் இன்றைக்கும் இங்கிருக்கிற யாரும் போய் 2 ஏக்கர், 1 ஏக்கர் இல்லை, 2 சென்ட் நிலம் கூட நஞ்சை நிலங்களை வாங்க முடியாது. பயிர் விளைந்து கொண்டிருக்கிற நஞ்சை நிலத்தை குஜராத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய யாரும் வாங்க முடியாது. சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. அரசியல் சட்டத்தினுடைய 371 பிரிவு அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு தடவை தொலைக்காட்சி விவாதத்தில் சொல்லுகிற போது சொன்ன, சூரியன் கிழக்கதான் உதிக்குதுன்னு எனக்கு உறுதியா தெரியும், ஆனா சன் பரிவார் சொன்னா அது ஏதாவது வில்லங்கம் இருக்குமான்னு 10 தடவை சரி பண்ணிட்டு தான் அப்புறம் நம்புவேன்னு சொன்னேன். எனவேதான் 370 பற்றி சொல்லுகிற போது நான் இவ்வளவும் சொன்ன பிறகு
அந்த சம்பந்தப்பட்ட ஒரு கட்சியினுடைய முக்கியமான நபர். அவங்க அப்பா தமிழக அரசாங்கத்தில் முக்கியமான பொறுப்பு வகிக்கணும். போகிற போக்குல சொன்னாரு, விவாதத்துல ஏன்னா இப்படி போய் நீங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க, இதுல எல்லாம் அப்படி மூச்சை கொடுத்தெல்லாம் கட்டாதீங்கன்னாரு. நான் பிறகு அவருக்காக நேரம் ஒதுக்கி அவரோட விவாதித்த பிறகு அவர் என்ன சொன்னாரு, சரிதான், ஆனா எந்த மாநிலத்துக்குமே இருக்கக்கூடாது தானே அப்படின்னாரு. நீங்க அதை பேசுங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இருக்கக்கூடாது என்று நீங்க ஆர்கியூ பண்ணலாம், ஆனா நீங்க காஷ்மீருக்கு மட்டும்தான் சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது என்று பேசுவது வடிகட்டிய மோசடித்தனம் என்று சொல்றேன். ஒரு அமைதியாக கேட்டுக்கொண்டார். அதற்கு பின்பு நான் எங்கள் கட்சி வெளியிட்டிருந்த ஒரு பிரசுரத்தை கொடுத்தேன். இப்ப பல நேரங்களில் அவங்க சொன்னது சர்தார் வல்லபாய் படேல் இருந்துதான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்க மாட்டாரு, ஜவஹர்லால் நேரு ஏமாந்துட்டாரு அல்லது நம்மளை எல்லாம் ஏமாந்துட்டாரு அப்படி ஒரு குழு விட்டுருக்காங்க. என்ன பிரச்சனைனா, இந்த 370வது பிரிவு விவாதிக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு அப்போது இந்தியாவில் இல்லை, அவர் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தார். உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் வீட்டில்தான் அந்த விவாதம் நடந்தது. அதை அவர்தான் பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தார். எவ்வளவு பெரிய அக்கிரமமா இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாரையாவது அவங்க டாக்குமெண்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க, ஏஜி முரணி என்று ஒருவர் தொடர்ச்சியாக இந்துவிலும் ஃப்ரண்ட்லைனிலும் எழுதி கொண்டு இருக்கிறார். காஷ்மீர் குறித்து இரண்டு வாழ்வு எழுதியிருக்கிறார். வாய்ப்பு இருக்கிறவர்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும், லைப்ரரியில் அது இருக்கணும். அவரில் எந்த வார்த்தையும் தரவுகளும் ஆதாரங்களும் இன்றி எதையுமே எழுதியவர் கிடையாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உறுதியா ஏஜி முரணி சொன்னார்னா நான் நம்புவேன், ஏன்னா அவர் தரவுகளும் ஆதாரமும் இல்லாமல் ஒருபோதும் எழுதியிருக்கிறார். ஒரு அந்த டாக்குமெண்ட் முழுவதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. 35A நம்ம வெளி மாநிலத்துக்காரங்கெல்லாம் காஷ்மீரில் போனால் இடம் வாங்க முடியாதாமே, அதாவது இடம் வாங்க முடியாதுங்கிறது இந்தியாவில் பல மாநிலத்தில் இருக்கு. நான் குஜராத்தையே சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், இந்தியாவில் நிலச்சீர்திருத்தத்தை சுதந்திர இந்தியாவில் அமல்படுத்தியது இடதுசாரிகள், மேற்கு வங்காளத்தில், கேரளாவில், திரிபுரா. ஆனா அதுக்கு முன்பாக சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே சேகர் அப்துல்லா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். நில சீர்திருத்தம், நில உச்சவரம் எல்லாம் அதற்கு முன்பாகவே நடந்தது. பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்பது சுதந்திரத்துக்கு முன்னாலேயே காஷ்மீரில் இருந்ததுங்கிறது மனதாக. அதனாலதான் அவங்க வேற மாநிலத்தில் கைது திருமணம் செய்து கொண்டு போனால் அவங்களுக்கு கிடையாது சொத்தில் பங்கு. தமிழ்நாட்டில் எப்ப சொத்துல பெண்களுக்கு சமபங்கு வந்தது? இப்ப அமல்படுத்தப்படுதா? சட்டம் இருக்கு, அமல்படுத்தப்படுதா? இந்தியா முழுவதும் எத்தனை மாநிலத்தில் இருக்கு? ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, ஏதோ ஊட்டிலையும் கொடைக்கானல்லையும் ஆளுக்கு 5-5 ஏக்கர் வாங்கிட்டு வேற காசு இல்லாம அந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு காஷ்மீருக்கு போறது மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார். எனவேதான் நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் இங்கே கூடுகிறோம், இது மாதிரியான கூட்டங்கள் அவசியம்தான். இன்னொன்னு கூட சொல்றாங்க, காஷ்மீர் RSS எப்ப இருந்து காஷ்மீர் இந்தியாவோட இருக்கணும்னு சொல்லிச்சு. இந்தியாவோட இணைஞ்ச பிறகு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால நம்ம சகோதரர் அர்ஜுன் சம்பத் இருக்காரு, அவர் மாதிரி அவங்க அங்க ஒரு குட்டி கட்டிமுறி வைத்திருந்தார்கள். அது என்ன பிரஜா பரிஷத் என்று அதற்கு பெயர். அந்த பிரஜா பரிஷத் என்ன கோரிக்கை வைத்தது, RSS உடைய ஆவணங்களை எடுத்துப்பார்கள், பிரஜா பரிஷத் என்கிறார்கள், காஷ்மீர் இந்தியாவோடு இணையக்கூடாது, அது தான் தனி நாடாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருந்தார். அவர்கள் ஆவணத்தில் இருக்கிறார். அந்த பக்கம் நேபாள் இந்து ராஜ் ராஷ்டிரமாக இருக்கும், இந்த பக்கம் காஷ்மீர் இருக்கும், அப்படியே சுத்தி வளைச்சு இந்தியா முழுவதும் ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்குவதற்கு உதவும் என்றுதான் பேசியிருக்கிறார். இது ஆனால் சாதாரண அளவு தெரியுமா பேசுறோம்ல, நீங்க எல்லாரும் நம்ம இங்க கூடியிருக்கிறோம் பேசுகிறோம், எல்லாருமே இதற்கு எதிரானவர்கள், அரசு உரிமை அரசமைப்பு சட்டத்தின் திருத்தத்துக்கு எதிரானவர்கள். 370 தப்புன்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு, 370 போனதுல ஒருவேளை நீதிமன்றம் அது சரிதான்னு சொல்லிடுச்சுன்னா நாளைக்கு இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தையும் யார் வேண்டுமானாலும் பிரிக்கலாம் என்பது ஆகிவிடும். அரசியல் சட்டத்தினுடைய 3வது பிரிவு தான் ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை மாற்றி அமைக்க, பரப்பளவை மாற்றி அமைக்க, பெயரை மாற்ற அல்லது 2 யூனியன் பிரதேசத்தை சேர்க்க, 1 மாநிலத்தை பிரிக்க, 2 மாநிலத்தை 3ஆக்க, இப்படி என்ன வரையறையில் மாற்றம் செய்தாலும் அதற்கான அங்கீகாரத்தை கொடுப்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது பிரிவு.
அது என்ன சொல்றதுன்னா, இப்படி செய்வதற்கு குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தினுடைய ரெண்டு அவைகளுக்கும் அனுப்ப வேண்டும். ரெண்டு அவைகளும் பாஸ் பண்ணா அது நாடாளுமன்றம் நிறைவேற்றிட்டா அதை பிரிச்சிடலாம், கரெக்ட். ஆனா பிரச்சனை என்னன்னா, அதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் சட்டமன்றத்தில் அது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்கலாம் ஏற்காம போகலாம், ஆனா அதை விவாதிக்க வேண்டும் என்பது இருக்கு. இப்ப ஜம்மு காஷ்மீர் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை. ஒருவேளை உச்ச நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு சரி என்று கலெக்சர் சரிதான் சொல்லிருச்சுன்னா, இனிமேல் தமிழ்நாட்டை பிரிப்பதற்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கவலைப்பட வேண்டிய விஷயம். நான் மொழிவாரி மாநிலங்களுக்கான போராட்டங்கள் குறித்து சொன்னேன். பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார். சங்கர்லிங்கனார் இங்கே உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார். மிகப்பெரிய போராட்டங்களும் கலவரங்களும் பிடித்த காலம் அது. ஆனா அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மொழிவாரி மாநிலங்களை அவர்கள் பிடித்து விட்டார்கள். அது காங்கிரஸ் ஆட்சியிலேயா பிஜேபி ஆட்சியிலேயான்னு பார்க்காதீங்க, அவங்க போராட்டத்தின் காரணமாக பிரித்தார்கள். உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் என்றும் உத்தரப்பிரதேசம் என்றும் பிரிக்கப்பட்டது. மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் என்றும் மத்திய பிரதேசம் என்றும் துண்டாடப்பட்டது. பீகார் ஜார்க்கண்ட் என்றும் பீகார் என்றும் உடைக்கப்பட்டது. அப்படியே இதெல்லாம் வந்து ஏதோ அவங்க பழங்குடியின மக்களுக்காக நாங்கள் தனியா பிரிக்கிறோம்னு சொல்லிட்டு நேர அடுத்து வந்து எங்க வச்சுட்டான், ஆந்திராவில் ஆந்திரா என்றும் தெலுங்கு தேசம் என்றும் பிரித்திருக்கிறது. நீங்க மொழிவாரி மாநிலங்கள் ஒருதாய் பிள்ளையாக இருக்கிறவர்களை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சக்திகளை எல்லாம் மாநில சுய மாநில உரிமைகள் பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் நினைக்கணுமா வேணாமா? இந்த ஒரு பிரச்சனையிலும் கூட குடியுரிமை சட்டம், அது சட்டம், அது என்ன சொல்றது, நான் எல்லாம் போன நிறைய பேர் பேசியிருக்கு. அதை பாராளுமன்றத்தில் முன்வைக்கிற போது அமித்ஷா ரெண்டு விஷயங்களை முன்வைத்தார். நான் அவர்கள் பொய்யை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களுடைய ஆவணங்களில் இருந்து மட்டும் பேசுகிறேன். ரெண்டு பிரதான விஷயங்களை அவர் முன்வைத்தார். ஒன்று, அரசமைப்பு இந்தியா இரண்டு நாடுகளாக துண்டாடப்பட வேண்டும் என்பதை முதன் முதலில் காங்கிரஸ் தான் வைத்தது என்று அவர் ஒன்று சொன்னார். காங்கிரசும் முஸ்லீம் லீகும் வைத்தார்கள் என்று சொன்னார். நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன், 1923 சாவர்கர் இந்துத்வா என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது அவங்களே வெளியிட்டிருக்காங்க, அதிகாரப்பூர்வமான வெளியீடு. அவர் அந்த புத்தகத்துல தான் சொல்லியிருக்காரு, அவர் அடிப்படையில் நாத்திகர், அவர் இறை நம்பிக்கை இல்லாதவர் சாவர்கர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்து மதத்திற்கும் இந்துத்துவாவுக்கும் சம்பந்தம் இல்லை, எனவே இது மதம் சார்ந்தது அல்ல என்று சொல்லியிருக்கிறார். உங்கள்கிட்ட நேர்மையை இருக்காது என்பதற்காக சொல்லுகிறேன். அதுல அவர் சொல்றார், ரெண்டு நாடுகள் தத்துவத்தை அதில் தான் அவர் முன்வைக்கிறார். அதற்கு 16 கழித்து 1939 முஸ்லீம் லீக் முன்வைக்கிறது. இதற்கடுத்து இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அவங்க கொண்டாடுகிற ஒரு நபர் இருக்கிறார், சியாமா பிரசாத் முகர்ஜி என்று. சமீபத்தில் தான் அவருக்கு 100 விழாவா கொண்டாடின. அவர் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணார்னு சொல்லுவாங்க. ஆனா 1942 வெள்ளையனர் வெளியேறு இயக்கத்தை ஒட்டி இந்தியாவில் இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை எல்லாம் டிஸ்மிஸ் செய்யப்படுது. 4 மாநிலங்களில் இந்து மகா சபாவும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து ஆட்சி பொறுப்பிட்டிருந்தனர். வங்காளம், ஒன்றுபட்ட வங்காளம், இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ், மேற்கு வங்காளம், எல்லாம் இணைந்த பகுதி. அது ஒன்று, சிந்து மாகாணம் ஒன்று, பஞ்சாப் மாகாணம் ஒன்று, வடமேற்கு மாகாணம் ஒன்று. இந்த 4 முஸ்லீம் லீக்கும் இந்து மகாசபையும் சேர்ந்து வைத்திருந்தார்கள். நான் அதுக்குள்ளெல்லாம் போவேன். வங்காளத்துல மட்டும் என்ன ஆச்சுன்னா, சுராவதி என்பவர் பிரதமராக இருந்தார். அப்போது இதுல இருந்த முதலமைச்சர்களுக்கெல்லாம் பிரதமர்கள் என்று பிரதமராக இருந்தார் சுராவதி. சுராவதி தான் பின்னல் பாகிஸ்தான் வந்த பிறகு முதல் உள்துறை அமைச்சராக இருந்தார். அந்த அமைச்சரவையில் நிதியமைச்சராக சியாமா பிரசாத் முகர்ஜி இருந்தார். வரதராஜ் அவர் தான் ஜனசங்கத்தை தோற்றுவிட்டார். முன்னால அவர் வந்து இந்து மகா சபால் இருந்தார், பிறகு ஜனசங்கத்தை தோற்றுவித்தார். அவரை தான் இவங்க கொண்டாடி இருக்கிறாங்க. அவர் நிதியமைச்சராக இருந்த அந்த மேற்கு வங்காள நாடாளுமன்றம் தான், அப்போது இருந்த வங்காள நாடாளுமன்றம்
இந்தியாவை இரு நாடுகளாக பிரிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்வைத்து நிறைவேற்றுகிறது. 1942 சியாமா பிரசாத் மூர்த்தி தூக்கெல்லாம் போட்டுக்கல, அதுக்கு ஆதரவா ஓட்டு போடல, அமைதியா இருந்தார். அதற்கு பின்பாகவும் அவர் அந்த மந்திரி சபையில் நீடித்தார். மிக மிக அக்கிரமமாக பொய்யை விதைத்துக் கொண்டே இருப்பார். அதே போல இந்த சட்டத்தை சொல்லுகிற போது அவர் என்ன சொன்னார், ஒன்னு அதுல நிச்சயமா முதன் முதலில் வைத்தது சாவர்கர் தான். அவங்க எவ்வளவு மோசமான ஆட்கள், இப்ப சமீபத்தில் வந்த ஒரு புத்தகம் சொல்றேன், நம்ம அமுல் பால் பவுடர் இருக்கு, அமுல் டைரி, ஆனந்த் டைரிஸ் குஜராத், புரியன் ஒருத்தர் தான் அதை ஆரம்பிச்சார். ஆர்எஸ்எஸ் இரண்டாவது தலைவராக இருந்த கோல்வால்கர் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். முதல்ல சண்டை போட்டிருக்காங்க, அப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அது இப்பதான் அவருடைய புத்தகம், அவர் ஒண்ணு ஐ டூ ஹேட் அ ட்ரீம், எனக்கும் ஒரு கனவு இருந்தது என்று அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதியிருக்கிறார். ஐ டூ ஹேட் அ ட்ரீம் புரியன் எழுதினது. அவர் உயிரோட இருந்த போதே அது வெளிவந்துருச்சு, சமீபத்துல தான் அவர் இறந்து போனார். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கோல்வால்கர்கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்க எல்லாத்துலயும் புத்திசாலி மாதிரி பேசுறீங்க, அந்த மாட்டிறைச்சியை பத்தி ரொம்ப மோசமா பேசுறீங்க அப்படின்னு. அதற்கு கோல்வால்கர் சொன்னதாக அவர் பதிவு செய்திருப்பது என்னவென்றால், அதுல புனிதமெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, மாட்டு மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்கு அரசியல் திரட்டலுக்கு அது உதவும் என்று சொன்னதாக அவர் எழுதியிருக்கிறார். புரியன் கம்யூனிஸ்ட் அல்ல, புரியன் கோல்வால்கருடைய நெருங்கிய சகாவாக இருந்தேன் என்று பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு வரை ஆர்எஸ்எஸ் பிஜேபி சன் பரிவார் எதிர்த்து பதில் சொல்லியிருக்கிறதா? எனவே அவர்களிடம் நேர்மையை எதிர்பார்க்கிறேன். ஒன்னு இதை சொல்லிட்டார், எது காங்கிரஸ் தான் சொன்னது பிரிவினை. ரெண்டாவது ஒன்று சொன்னார், நான் அதனாலதான் சொன்னேன், நான் உங்களோடு விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அதுல முக்கியமா நான் சொல்ல விரும்புகிற விஷயம், அடுத்து அவர் சொன்னது பாகிஸ்தான் பிரிகிற போது 1948 சென்சஸ் பிரிந்த பிறகு 1948 பாகிஸ்தானில் இருந்த இஸ்லாமிய அல்லாதவர்களுடைய மக்கள் தொகை 23% இருந்தது, அது இப்போ 3.7% மாறிவிட்டது என்று அவர் சொன்னார். அதற்கு பின்பாக இந்தியா டுடே பத்திரிகை ஆமா அந்த டீட்டெயில் எடுத்து போட்டான், 48 எவ்வளவு பேர் இருந்தாங்க. அதுக்கு பின்னால 48 ஒவ்வொரு பகுதியும், அப்போ வந்து பங்களாதேஷ் கிடையாது, கிழக்கு பாகிஸ்தான்ல எவ்வளவு இருந்தாங்க, மேற்கு பாகிஸ்தான்ல எவ்வளவு இருந்தாங்க, அதிகபட்சமாக இருந்தது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருந்தது ஒன்றுபட்ட பாகிஸ்தானில் 14.2% தான், 23% என்பது எப்போதுமே இல்லை, இதுதான் டாக்குமெண்ட் என்று அவன் எடுத்து போட்டான் இந்தியா. அவன் போட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பிரச்சனை வருதுன்னா, 1979 தான் பாகிஸ்தான், இப்ப இருக்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்து, 1971 பாகிஸ்தானுடைய மக்கள் தொகையில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை 3.25%, அடுத்த சென்சஸ்ல அது 3.4 ஆயிடுச்சு, இப்ப 3.7 இஸ்லாமியர் அல்லாதவர் சதவீதம் 3.25 to 3.7 மாறியதை 23 to 3.7 மாறிவிட்டது என்று சொல்லுகிற போது, சாதாரண முஸ்லீம் அல்லாத ஈவன் முஸ்லீம்களுக்குமே மீதி 19% கொல்லப்பட்டானா, அந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டானா, மதமாற்றம் செய்யப்பட்டானா, இந்த கேள்வி வருமா இல்லையா? அமித்ஷா ஒரு நாள் சொல்லிட்டு போயிட்ட, அதை கேட்ட சாதாரண ஆளுக்கு அந்த சந்தேகம் தீர்வு வரை அவன் என்ன இருப்பான்னா, என்னதான் இருந்தாலும் இந்த இஸ்லாமியர்கள் இவ்வளவு, நான் பாகிஸ்தானுக்கு ஒன்றும் வக்கலாத்து வாங்கல, பாகிஸ்தானில் மத ரீதியான துன்புறுத்தல் இருக்கிறது, இந்தியாவில் மத ரீதியான துன்புறுத்தல் இருக்கிறது, பகலுக்கான மக்களுக்கும் ஜுனைத்தும் எப்படி இறந்து போனாங்க, நீதிமன்றம் என்ன லட்சணத்துல பதில் சொல்லிச்சு, நம்ம இந்திய தலைமை நீதிபதி கூட ரொம்ப ஆதங்கப்பட்டு, ஆனா 23% என்பதை நீங்கள் அதை சரியில்லைன்னு சாதாரணமா அதை கேட்டு பதறிப்போன ஒரு மனிதனிடம் சொல்லவில்லை என்றால், நாம இங்க உட்கார்ந்து இன்குலாப் ஜிந்தா பார்த்துன்னு நம்ம கோஷம் பண்ணணும், ஆனா அவன் வீட்டுல இருக்கான், இங்க வராம இருக்கான், நமக்கு வெளியே நிறைய பேர் இருக்கான். எனவே அந்த உரையாடல் அவசியம், சாதாரண மக்களிடம் இதை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது.
அவருடைய சித்தரிப்பு இஸ்லாமியர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்பதை இந்திய சமூகம் விவாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் எல்லோரும் இணைந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். இன்கிலாப் ஜிந்தாபாத் என்கிற அந்த கோஷம் இருக்க அதை முன்வைத்தவர் ஒரு நீங்க இஸ்லாமியர் சொல்லிருக்கீங்க, நான் கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கேன், ஹசரத் மோகான். இந்த ஹசரத் மோகானியும் சுவாமி குமாரானந்தா இந்த ரெண்டு பேர் தான் முதல் முதல் பூரண சுதந்திரம் என்கிற கோரிக்கையை முன்வைத்தவர்கள். அவங்க ரெண்டு பேரும் தான் 1921 காங்கிரஸ் மாநாட்டில் அவங்க முன்வைக்கிறார். அப்போ காங்கிரஸ் மாநாடு நடந்தா காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒன்னாத்தான் இருப்பாங்க. இப்போ ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் அங்கே பல்வேறு விதமான தொழிற்சங்கங்களும் இருக்கின்றன, இதர கட்சிகளும் இருக்கிறார்கள். அப்படிதான் அங்கே இருந்தது. அப்போ கூட நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சு தான் வச்சிருக்காங்க, ஹசரத் மொஹாலியும் சுவாமி குமரானந்தாவும். அதில் நிராகரிக்கப்பட்டது. 1929 தான் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்கிறது, கரெக்டு, பூரண விடுதலை என்பதை. அதை முன்வைத்தவர் ஹசரத் மொஹாலி, ஒரு உருது கவிஞர், அரசியல் நிர்ணய சபையில் அவர் இருந்தார். அவர் தான் இன்கிலாப் ஜிந்தாபாத் என்கிற முழக்கத்தை முன்வைத்தார். 1929 பகத்சிங்கும் அவனுடைய தோழர்களும் அந்த கோஷத்தை அவர்கள் கோர்ட்டுக்கு போகிற போது பாராளுமன்றத்தில் குண்டறிகிற போது அவர்களுடைய விவாதங்களை உரைகளை கோர்ட்டில் துவக்கிற போது முடிக்கிற போது இன்கிலாப் ஜிந்தாபாத் என்கிறதை முன்வைத்தார்கள். இந்தியா முழுவதும் இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி சுவாரஸ்யமான ஏராளமான தகவல்கள் இருக்கிறது. அவர் வந்து அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர். அவருக்கு குவார்டர்ஸ் கொடுத்தாங்க, வேடாண்டார், பக்கத்தில் இருக்க மசூதியில் தங்கிட்டு நான் வந்துடுவேன்ட்டார். டெய்லி இந்த நம்ம ஷேர் ஆட்டோ மாதிரி குதிரை வண்டியில், எல்லாரும் போகிற குதிரை வண்டியில் தான் அவர் போயிட்டு இருந்தார். ஒரு முறை அவரு தேர்ட் கிளாஸ்ல ட்ரெயின்ல போகும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏங்க தேர்ட் கிளாஸ்ல போறீங்க, உங்கள்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அது உங்களுக்கு எலிஜிபிள் தானே, நீங்க போகலாம் தானே அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர், ஏன் நீங்க தேர்ட் கிளாஸ்ல போனீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஃபோர்த் கிளாஸ்ன்னு ஒண்ணு இல்லை, அதனால தேர்ட் கிளாஸ்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. அவனுக்கு எளிமையாக அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ஹாஸ்டல் அவர் பேர்ல இருக்கு. இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் பாகிஸ்தான்லயும் அவர் பேர்ல மருத்துவமனை இருக்கிறது, ரிசர்ச் சென்டர் இருக்கு, ஏராளமா இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை என்றால், சில கோஷங்களை வைக்கிற போது எதிரி எப்படி நம்மை சித்தரிக்கிறான் என்பதோடு சேர்ந்து மக்களிடம் உண்மையை முன்வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம் நினைக்கிறேன். 5 நிமிஷம். ஒன்று, இது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானது அல்ல, தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சித்தரிப்பை நாம் முன்வைக்க கூடாது. எதிரி கபடத்தனமாக அதை அப்படி முன்வைக்கிறான், அவனுக்கு நேர்மையும் கிடையாது, தந்திரக்காரன், அவன் எதை வேண்டுமானாலும் செய்வான். பிஜேபியினுடைய அந்த தேர்தல் அறிக்கையில அவங்க கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்க மாட்டோம் தான் எழுதி வச்சிருந்தாங்க. இப்ப அவனுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய PDF ஃபைல்ல மாத்திருக்காங்க இப்போ. ஆனால் இன்னொன்று இருக்குல்ல, பிரிண்ட் பண்ணி கொடுத்ததில் மாத்தல், வேற பல்வேறு ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் அவங்க வெப்சைட்ல வச்சிருக்க பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் 4 சமூகங்களுக்கு மட்டும்தான், இந்த மாநிலங்களிலிருந்து நாடுகளிலிருந்து வருகிற 4 சமூகங்களுக்கு, 3 நாடுகளிலிருந்து வருகிற 4 சமூகங்களுக்கு கொடுப்போம் என்று தான் எழுதியிருக்கிறார். ஆனால் ரொம்ப திட்டமிட்டு ஒரு பிளவை கிறிஸ்தவர்களை இதில் இணைக்க கூடாது, தள்ளி வைக்க வேண்டும் என்று அவன் முடிவெடுத்திருக்கிறான். அதில் ஓரளவும் வெற்றி பெற்றிருக்கிறான் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. எதிரி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நடிக்க கற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பல இடங்கள்ல இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது என்று பேசுகிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாதாரண ஏழை எளிய மக்களும் பாதிக்கப்படுவார்கள். சென்னை நகரத்தின் வீதிகளில் 12 மணிக்கு மேல் நீங்கள் போகிற போது, நான் என் பேரனை வெளியே கூட்டு போனா, எப்பா கால சாக்ஸ் போட்டியா, கையில கிளவுஸ் போட்டியா, தலையில இதை மாட்டி விட்டுட்டியா என்று கேட்பேன். ஆனா 12 மணிக்கு மேல சென்னையில பல இடங்கள்ல கொசு, அந்த சாக்கடை அதன் மேல் கொசு வைக்கும், அதற்குள் ஒரு குழந்தை தூங்கி கொண்டு இருப்பான். பக்கத்துல அப்பாவும் அம்மாவும் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாது, அவ்வளவு மோசமாக இருக்கு. இந்தியா முழுவதும் 12 கோடி பேருக்கு வீட்டடி மனை கிடையாது, தமிழகத்துக்கு 25 லட்சம் பேருக்கு கிடையாது. இப்படி வீட்டடி மனை இல்லாதவன் எவனுக்கு தாத்தனோட இடம் தெரியும், பாட்டனோட இடம் தெரியும், அவங்க அப்பாவோட இடம் தெரியும். கிண்டலுக்காகவும் கேலிக்காகவும் என்னது பழனிசாமிக்கு இருக்கா, அவருக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். மோடிக்கு இருக்கா,
தெரியாம போயிடும் என்று நாம் பேசக்கூடாது. மோடி நினைச்சாருன்னா உலகத்துல எந்த நாடு சர்டிபிகேட் அவர் வச்சிருக்கும், நினைச்சாருன்னா இயல் பல்கலைக்கழகத்தில் படிச்சதா ஒரு சர்டிபிகேட் எடுத்து கொடுப்பாரு. ஒரே நேரத்தில் நான் எமர்ஜென்சியில தலைமறைவா இருந்தேன், டெல்லி யூனிவர்சிட்டியில படிச்சேன், ரெண்டு சர்டிபிகேட் வச்சிருக்காரு. அவர் எத்தனை சர்டிபிகேட் வேணாலும் வச்சிருப்பாரு. ஏழை எளிய சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அஸ்ஸாம் அதைத்தான் உணர்த்துகிறது. 19 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர் இந்துக்கள். இதை சொல்லணும்ல, எல்லாத்துக்கும் பாதிக்கும் என்பதை சொல்ல வேண்டும். இந்த ஒற்றுமையை கட்ட தவறினோம் என்றால் அவங்க இப்பவும் பேசிட்டு இருக்காங்க, நாங்க போலரைஸ் பண்ணிட்டோம். வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் மற்றவங்க போராட்டம் நடத்தினா அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றான். காவல்துறையினரே பல நேரம் கேட்கறாங்க, சார் அவங்க பிரச்சனைகள் நீங்க ஏன் போய் தலையிடுங்க, அப்புறம் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. அண்ணே நீயும் போயிடுவாங்க, உனக்கும் இல்லாம போயிடும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி உனக்கு பதக்கம் கொடுத்துருக்கலாம். சனாவுல்லான்னு ஒருத்தன் எல்லையில நின்று போறாருன்னா அவங்க அவனுக்கு பதக்கம் கொடுத்தவர் வாஜ்பாய், அவர் குடும்பத்தில் 7 பேருக்கு இன்னைக்கு குடியுரிமை இல்லை. கரெக்ட், அதை சொல்லணும். பக்ருதீன் அலி அகமது குடும்பத்தில் 17 பேருக்கு இல்லை என்பதை சொல்ல வேண்டும். அந்த மாநிலத்தினுடைய பெண், அசாம் மாநிலத்தினுடைய பெண் முதலமைச்சர் தைமூரா குடும்பத்திற்கு குடியுரிமை இல்லை என்பதை சொல்ல வேண்டும். ரொம்ப முக்கியமா தேஜேந்திர கோஸ்வாமிக்கு இல்லை என்பதை சொல்ல வேண்டும். நம்மளாம் இந்த தேசத்தை பத்தி கவலைப்பட்டிருக்கோம். சந்திராயன் 2 நிலவுல மனசை எடுக்க முடியுமான்னு 6000 போச்சு. அதுல நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணா, அந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஆலோசகராக ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் தான் தேஜேந்திர கோஸ்வாமி. அவர் அஸ்ஸாம்காரர், அவருக்கு குடியுரிமை. இங்க சாதாரண இந்து மனநிலை எனக்கு பிரச்சனை இல்லை என்று அது நினைக்கும் என்று சொன்னால் அது நமக்கு எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது. உண்மையில் அவன் பாதிக்கப்படுவானது அவன் சொல்லணும் இல்ல, உரையாடல் நடத்தணும்ல. நீங்க பல பேர் பேசும்போது கூட நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், இந்த மேடையில் நின்று இந்து மதத்தை விமர்சிப்பதை எந்த காலத்திலும் அனுமதிக்க கூடாது. யாராவது பேசினாங்கன்னா நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த சம்பந்தப்பட்ட நபர்களோடு உறவு இல்லாமல் போச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சங் பரிவார் என்ன செய்யலாம், நீங்கள் 100 முறை அந்த கோஷத்தை முன்வைப்பீர்கள், ஒற்றுமையை வலியுறுத்தி. யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனாருன்னா அதை மட்டும் எடுத்து போட்டு பத்தியா இஸ்லாமியர்கள் கூட்டிட்டு போய் நம்ம மதத்தை அவங்க முன்னால் வச்சு கேவலப்படுத்துகிறார்கள் என்றுதான் போடுவார். நான் ஏராளமா பாக்குறேன், என்கிட்ட வாட்ஸ்அப்ல அவங்க அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க கேள்வி அதே போல நீங்க பாருங்க, கோஷத்துல இருக்க ஒரு வாக்கியம் முக்கியமானது, நீ சாவர்கர் வாரிசு, நாங்க வந்து திப்புவோட வாரிசு. கரெக்ட், அதுல எந்த தப்பும் கிடையாது. திப்புவினுடைய வாரிசு என்று சொல்வதற்கு, பெருமைப்படுவதற்கு, கர்வப்படுவதற்கு அனைத்தும் இருக்கிறது. ஆனா ஓரமா நின்று இந்த வரலாறு எதுவும் தெரியாத ஒரு சாதாரண இந்து மனநிலை இது எப்படி பார்க்கும், ஓ நம்மளாம் ஒரு இந்து ஆளோட வாரிசுன்றாங்க, அவங்க திப்பு சுல்தான் வாரிசுன்னு முஸ்லீம் வாரிசுன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், அதே ஒப்பீட்டில் நிச்சயமாக நீங்கள் பகத்சிங்கின் வாரிசுகள் என்று கிளைம் பண்ணுவதற்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சிவில் சமூகத்தினுடைய உணர்வை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்தோம். இந்த போராட்டங்கள் முக்கியமானது, புரட்சி அமைப்புகள் இந்த போராட்டங்கள் அவசியம். தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அமைப்புகள் தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் கலைந்துவிட்டு இந்த ஒற்றுமையோடு இருக்கவில்லை என்றால் இது நடந்திருக்காங்க. இப்ப கூட என்கிட்ட பல நண்பர்கள் போலீஸ்காரங்க பல நேரத்தில் பேசுவோம், சார் அது வெறும் முஸ்லீம்களா இருக்காங்க சார், அது அவங்களோட பிரச்சனை இல்லை. இது யாரோட பிரச்சனைனா இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இதர கட்சிகளோட பிரச்சனை. இதர கட்சிகள் மெஜாரிட்டியா தள்ளி கொண்டாந்து இங்கே உட்கார்ந்து வச்சிருந்தோம்னா இந்த பிரச்சனை கிடையாது. ஒரு பொது தோற்றம், பொது தோற்றம் என்று சொல்வதனுடைய பொருள் என்னன்னா அது மிக்சடா இருக்கணும்னு சொல்றாரு. மிக்சடா இருக்கணும்னா பெரிய கட்சிகள் இங்கே வரணும். அப்ப பெரிய கட்சிகள் வந்தாதான் அதுக்கான முயற்சிகளை நாம் தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும். எங்களுக்கு இந்த இன்னைக்கு கூட கோட்டையை முற்றுகை எடுத்திருக்கோம். கேரளா மாதிரியான இடங்கள்ல நல்ல விஷயம் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் அத்வானி சொன்னதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதன் முதல்ல அவங்க ஆட்சிக்கு வரும் போது அவர் என்ன சொன்னார்னா, என்ன நீங்க மத்திய ஆட்சியை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, இதுவரை எங்களுடைய நோக்கம் இந்திய சமூக சிவில் சமூகத்தை கைப்பற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொன்னார். அது ரொம்ப பொருள் புதியது. அன்னைக்கு பாசிசம் குறித்து பேசுகிற போது பலருக்கு நம்பிக்கை இல்லை,
அதாவது அவன் அரசாங்கம் இல்லைனா கூட அவன் என்ன நினைக்கிறானோ அதை அமல்படுத்துவதற்கு சமூகம் தயாராக இருக்கும் என்று. இப்ப நான் ரெண்டு மூணு விஷயத்த சொல்ல விரும்புறேன், நீங்க பாருங்க. சிஏஏ வரும்போது மாஞ்சு மாஞ்சு ஓட்டு போட்டு நிதிஷ்குமார் அந்த கட்சிக்குள்ள பிரசாந்த்குமார் உட்பட சில எம்பிக்கள் ரகம் பண்றாங்க, அவங்கள வெளியேற்றினாரே தவிர நான் வந்து பண்ணது தப்புன்னு ஏத்துக்கலாம். ஆனா அவர் முதல் முறையாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார், எம்பிஆர் நான் அமல்படுத்த மாட்டேன், என்ஆர்சியை அமல்படுத்த மாட்டேன். ஏன், சமூகத்தில் கீழே இருந்து பிரஷர் இருக்கும், நீ உனக்கு அதிகாரம் இருக்கிறதுனால பண்ற, அந்த அதிகாரம் இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கிற மக்கள் எதிர் திசையில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன் என்ன சொன்னாரு, அவ்வளவு சொன்னார், ஆனா இப்ப அவங்க ஒரு தீர்மானத்தை ஏற்றி இருக்கிறார். இந்த கேசிஆர் சந்திரசேகர் அவர் என்ன சொன்னாரு, ஆனா நேரத்தை என்ன பேசியிருக்காரு, என்ன எனக்கு குடியுரிமை இல்லைன்னா சர்டிபிகேட் காட்ட முடியலன்னா நான் செத்து போயிடணுமா, இவ்வளவு கடுமையாக கேட்டிருக்கிறார். ஆனால் இதே மனிதர் ரெண்டு மாசத்துக்கு முன்னால என்ன பேசி இருக்கிறார் என்பதும் இப்போதெல்லாம் இணையதளங்களில் இருக்கிறது. இந்தியாவில் துண்டாளர் நினைக்கிறவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, எனவே குடியுரிமை சட்டம் அவசியம் என்று பேசியவர் தான். இது எங்கிருந்து வருகிறது, இந்த சமூகத்துல மேல கொண்டு வரும். நான் கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த உரையாடலில் பல பேர் இவன் பேச்சாளர் கூட ஜாமியா மிலியா இஸ்லாமியா பேசுவாங்க, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியை பேசுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இது ரெண்டு பேரை சொல்லலைன்னா ஒன்றும் கெட்டு போகாது. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியும் இதே நேரத்தில் போராட்டத்தில் இறங்கினார்கள், அதை முன்வைக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். பனாரஸ் நீங்க அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டின்னு சொன்னாலும் சரி, ஜாமியா மிலியா இஸ்லாமியான்னு சொன்னாலும் சரி, பொது புத்தியில் என்ன இருக்கும், ரெண்டும் இஸ்லாமியர் பெயர், ரெண்டுலையும் படிக்கிறவங்களாம் இஸ்லாமியர்கள், அதனால வெளியே வந்தாங்கன்னு சொல்றேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்க பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டின்னு சொன்னீங்கன்னா என்ன, பனாரஸுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு மோடியோட தொகுதி, ஹிந்து யூனிவர்சிட்டி என்பது பொதுத்துவ புத்தியில் என்ன வரும் என்று தெரியும், எனவே அதை முன்வைக்க வேண்டும். நம்ம பாண்டிச்சேரியில கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் எனக்கு கோல்டு மெடல் வேணாம்னு சொன்னேன், நம்ம பத்திரிகையெல்லாம் அதை திரும்ப திரும்ப காமிச்சிச்சு, டிவியெல்லாம் காமிச்சது. ஆனா ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு சொன்னான், பதக்கத்தை வாங்கினா சர்டிஃபிகேட்டை வாங்கினா அந்த பட்டம் கொடுத்தவற்றை கொடுத்துட்டு நேரம் முன்னால வந்தா இன்கிலாப் ஜிந்தாபா நோட்டு சிஏன்னு அதை கிழிச்சு போட்டு அவள் பாட்டில் போயிட்டே இருந்தேன். ஆனால் அதை காமிக்கல, ஏன்னா அது இந்து பெண். நீங்க இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போராடுகிறார்கள் என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவங்க மீடியாவை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, அவங்க அப்படித்தான் பேசுறாங்க. லட்சராஜா போற இடங்களில் அப்படித்தான் பேசுகிறார், பொன் ராதாகிருஷ்ணன் அப்படித்தான் பேசுகிறார். அதே டோன்ல வேற நிலைமையிலிருந்து நம்ம பேசக்கூடாது. இது உறுதியாக நான் சொல்கிறேன், நான் அது வந்து உத்திக்காக சொல்லவில்லை, அடிப்படையில் இது இந்துக்களுக்கு எதிரானது, இந்துக்களுக்கும் எதிரானது என்பதை இந்த சமூகத்தை அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிய வைப்பதன் மூலமாக தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியும். கட்டுங்கள், ஒவ்வொரு செங்கலாக கட்டுங்கள், ஒவ்வொரு செங்கலாக கட்டுவது என்பது ரொம்ப முக்கியமானது. ஒன்னே ஒண்ணுதான், ஒருத்தன் போய் மின்னார உடைச்சான், அவன் இந்தி பெரு பிடிச்சவன், ஆனா இன்னொருத்தன் போய் மேல போனான், அந்த அனுமன் கொடியை எடுத்துட்டு மின்னார சரிபடுத்து, அவன் இந்து, அவன் பேர் ரவி, இந்து ரவி, இந்து வெறி மின்னாரை உடைக்கும், ஆனா இந்து ரவி மின்னாரை கட்டி கொடுப்பான். அதுதான் நம்ம ஊரினுடைய மகத்துவம். அந்த மின்னாரனுடைய பேஸ்மெண்ட் உடஞ்சிருந்தது, கொஞ்சம் கட்டுமான தொழிலாளிகள் போய் அதெல்லாம் சரி பண்ணாங்க. அந்த சரி பண்ணவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்டாங்க, நாங்கள் கூலி தொழிலாளி, எங்கள் உழைப்பை கொடுக்குறோம், வெவ்வேறு சிமெண்ட்டாக வச்சுருக்கீங்களா, இது ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னா, வெவ்வேறு சிமெண்ட்டு தான், ஆனால் இந்த சிமெண்ட்டுக்கு இடையில எங்களுடைய உணர்வும் கலந்திருக்கிறது, அது வலுவாக இருக்கும், ஒற்றுமையை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். அந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உரையாடல் முக்கியம், உரையாடலை தொடங்குங்கள், நாலு பேர், ஐந்து பேர், ரெண்டு பேர் என்று, அது மிக முக்கியமானது, வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.